ஹலோ எரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் பேந்தர் விசஸ் டெட்புலோட இஷு ஃபை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி இஷூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெட்புல் வந்து மற்ற வைப் மலையுமே வந்து ஆட்ட ஒரு ரைவேஸில் வந்து வச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த இஷூவில் பார்க்க போகிறோம் அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் இஷ்யூ அண்ட் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் வந்து அந்த வைப் மலை அந்த இடத்துக்கு வந்து போறாரு இங்கேருந்து மலை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல நம்ம பிளாக் பேந்தர் வந்து இங்கே வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே இருந்துட்டு அந்தளவுக்கு அடி இல்லை கொஞ்சம் காயமாக தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப அடியெல்லாம் கிடையாது யாருக்கும் உயிர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க லேடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை மொத்தமாக வந்து வைப்ரேட் ஆச்சு அப்புறமா நாங்கள் கண் மூலித்து பார்க்கறதுக்குள்ளே மொத்த மலையுமே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம பிளாக் வந்து கேட்குறாங்க சரி அந்த மலை வந்து டெலிபோ டேஷன் அந்த சிக்னல் வேறு எங்கேயா கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நியூ தான் வந்து இன்னொரு சிக்னல் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் எடுத்துகிட்டு அப்போ நம்ம உடனே அங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கேருந்து ஆரம்பிக்குது பிளாக் ஸ்டேட் போல் இதுதான் வந்து லாஸ்ட் இஷ்யூ த கன்க்ளூஷன் அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்ஸியில இந்த மாதிரி நம்ம டெட்பூல் வந்துட்டு வைப்ரேனியம் இங்கே விற்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுட்டு வைப்ரேனியம் இங்கே விற்கப்படும் வைப்ரேனியம் இங்கே விற்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அரை கிலோ ஒன் மில்லியன் மட்டும் தான் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஆ ஹலோ சார் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து பார்க்குறீங்களா வகானத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைப்ரேனியம் இப்போ நீங்கள் விற்கிட்டு இருக்கேன் அண்ட் இந்த இடத்துல அரை கிலோ ஒரு மில்லியன் மட்டும் தான் ரொம்ப சீப்பாகவே கூட வைக்கிறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல நீங்கள் உண்மையிலேயே பிளாக் மேத்தர் தானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு ஆமா நான் உண்மையிலேயே ப்ளாக் மெத்தர் தான் என்ன பார்த்து தெரியலையா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைப்ரேன் வச்சு ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம் எவ்வளோ இம்பாக்ட் இருந்தாலும் தாக்கும் அதுவும் இல்லாமல் யாருக்காவது நெஞ்சில் காய் இருந்துச்சுன்னா இந்த வைப்ரேன் வச்சு சரி பண்ணலாம் நான் சொல்ல வந்து அதை மறந்துருக்கேன் இருந்து ஒருத்தரம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெட் பூல் சொல்ல வரவன் மக்காண்டா அதுக்கப்புறமா வைப்ரேண்ட் கூட ரொம்ப நீங்க நீங்கள் வேணால் கிட்டே கேட்டு பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் பூல் வந்து சொல்றாரு பார்த்தா நம்ம பிளாக் மேல இருந்து குதிக்க அவர் வந்துட்டு நீங்கள் தான் உண்மையான பிளாக் மேந்தராக அப்போ இவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளாக் மேந்தர் இருந்துட்டு மரியாதை இந்த அடுத்தட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி டெட்ஃபுல் கிட்ட வராரு டெட்ஃபுல் இருந்துட்டு உனக்கு எதாவது உதவி பண்ணுமா சரி கோவப்படாத புரியுது புரியுது உனக்கும் மக்களுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் உனக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக தானே இப்போ டென்ஷனாக வர புரியுது புரியுது பிளாக் பெந்தர் படத்துலையும் ஒக்காண்ட ஃபாரர்னு கை இப்படி காமிச்சிருப்பாங்க டெட்ஃபுல் பூல் நான் இப்படி கையை காமிச்சிட்டேன் நான் என்ன பண்ணுறது டேரக்டர் அப்படி சொன்னார் நான் அப்படி பண்ணிவிட்டேன் அதனால வந்து எதுவும் ஏமாலும் தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸு தான் கரெக்டாக இருக்கும் அதாவது மியூட்டன் எல்லாம் எக்ஸுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் இது யூஸ் பண்ணோம் பேன்தரை விட எக்ஸ் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் இந்த சிம்பிள் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல டெட்பூல் நான் ஒரு வக்காண்டா அரசன் நான் உன் மேலே இப்போ போகிறதற்கு போகிறேன் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா நான் ஒரு ட்ரக் திறக்க போகிறேன் என்னது புரியல அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்தர் சொல்கிறதுக்குள்ளே நம்ம டெட் பூல் வந்துட்டு வேகமாக போய் ஒரு ட்ரக் முன்னாடி வந்து குளிசிடறாரு ஏய் நில் என்ன பண்ணுற நீ இப்படி பண்ணுறதுனால ட்ரக்கு தான் அடி வாங்கும் ட்ரக்கில் ஏதாவது காயமாயிடுச்சுன்னா அப்புறமா அது போய் யார் மேலேயும் போதி அவங்க இறந்துருவாங்க நீ சாவுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாரும் சாடிச்சுட்டு இருக்கியா டெட் பூல் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சாவு போட்னா அப்படிலாம் இல்லை ட்ரக்கில் முட்டால் என் ஷூட்டில் கைனிட்டு எனர்ஜி ஜாயிரம் இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த ரோட்டை வந்து கொடுத்தேன் ரோடு மொத்தமாக வந்து உடஞ்சிடுது நம்ம பிளாக் பேன் திருந்துட்டு நீ கொஞ்சம் புத்தி புத்திசாலி தான் யோசிக்கிறேன் டெட்பூல் அப்படின்னு சொல்லிகிட்டு வந்து பிளாக் பேன் திருந்து கல்லுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டாரு சரி நான் பேசுறது கேட்குறது ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே அவன் ஷூட்டை பற்றி தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அவன் ஷூட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட அவனுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் வந்து வெறும் ப்ராட்டோ டைப் தான் அது வந்து இன்டர்நெட்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் இன்டர்நெட்டில் நான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறாங்க ஓவரை பண்ண ஷூட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலோட அந்த பிளாக் பேண்ட் ஷூட் மொத்தமாக வந்து திரும்ப அப்படியே பீஸ் பீஸாக மாதிரி நெக்லெஸாக மாதிரி இருக்குது நம்ம டெட்பூல் வந்துட்டு ஹேய் அதுக்கு நான் லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஏன் இது எப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பிளாக் பேன் வந்துட்டு டெட் எல்லாமே இதெல்லாமே முடிஞ்சது மரியாதையே அந்த என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி டெட்புல் ரோட்டை விட்டு போ நீ சொல்கிறது நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு நம்ம டெட்புல் சொல்றதுக்குள்ள சொல்கிறதுக்குள்ள டெட்பூல் வந்து கார் அடிச்சிருது அதுக்கப்புறமா நம்ம பேக் வந்துட்டு சொல்லார் இதை பேர் டெட்பூல் நீ வந்து நான் சொல்கிறது கேப்பியோ கேட்க மாட்டேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி காரு பைக்கு லாரி நல்லத்தையும் மோதிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை நீ இன்னும் எத்தனை பேர் தான் சாவடிக்கலான்ட்டுருக்கே இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாருமே வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக கார் மேலே ஏக்கரி குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டெட்புல் வந்து கேட்குறாரு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா நீ எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து இந்த மாதிரி டேஞ்சரில் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வைப் கொடுத்தா நான் எப்போயோ போயிருப்பேன் நீ தான் வந்து தரல அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்லார் வைப்ரேன் வச்சு உன்னால் அதை சரி பண்ண முடியாது டெட்பூல் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வந்து சொல்லுறாரு உண்மையை சொல்லட்டுமா நீ என்னோட டேட்டில் இருக்க என்னோட இடத்துக்குள்ளே இருக்க இந்த இடத்துல டெட் புல் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜில் வந்து வேகமாக ஒரு கீழே இருக்க ஒரு கிரேவியாரில் வந்து தள்ளி விட்றாங்க நம்ம பிளாக் பேன்த்தேருந்து எழுந்துச்சிட்டு நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஆமாம் நீ தப்பு பண்ணிட்டேன் எனக்கு முன்னாடியே வைப்ரே நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் டெட் புல் சொல்ல நம்ம பிளாக் பெந்தர் சொல்கிறார் நான் ஒன்றும் கிங் ஆஃப் வக்கான் நான் மட்டும் கிடையாது நான் கிங் ஆஃப் டேட் என்னால் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நடுவில் வாழ முடியும் செத்தவங்க எல்லாரையும் திரும்ப கூப்பிடவும் முடியும் இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டிலேருந்து அப்படியே வந்து ஒரு இன்னொரு டைமென்ஷன் கூட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க வெல்கம் டு லேண்ட் ஆஃப் டேட் டெட் பூல் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பந்தர் சொல்ல பிளாக் கிட்ட வந்து டெட்பூல் வந்து சொல்கிறார் ஓ மை மைகா இந்த இடத்துல இவ்வளோ நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பிளாக் பேன்த்தரோட எல்லா பிளாக் பென்தர்ஸ்ஸும் வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டிச்சாலாவுக்கு முன்னாடி டிச்சாக்கா ஸோ அதுக்கு முன்னாடி இந்தலாம் இருந்திருப்பாங்க ஸோ எல்லா பிளாக் பேன்தரையுமே வந்து நம்ம டிச்சால வாழை கண்ட்ரோல் பண்ண முடியும் இவங்க எல்லாரும் இங்கே வர அதை பார்த்துட்டு ஏய் இல்லை நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் போகாட்டும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இல்லை சண்டை உனக்கு எனக்கு மட்டும்தான் நீ நான் இத்தனை பேர் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லார் இந்த மாதிரி நீ ஏன் டெலிபோர்டேஷன் மிஷினை யூஸ் பண்ணலன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல புல் வந்து சொல்லாரு ஆமாம் அதெல்லாம் யூஸ் பண்ணால் திங்ஸ் எல்லாமே அதாவது வேலை எல்லாமே வந்து இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் புல் வால்யூம் டூ ஃபார்ட்டி நைன் திச்சில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் இல்லை நீ அதுக்காக யூஸ் தெரியல நீ பயந்துட்டேன் ஏன்னா நீ ஒவ்வொரு தடவை அதை யூஸ் பண்ணும்போதும் நீ வந்து என்கிட்ட அடி வாங்கி சாகும்போது தான் அதை யூஸ் பண்ணுற அடி வாங்கி சாகும்போது நீ வந்து ஒரு தலையாகவும் இல்லை ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் அதுலேருந்து உன்னால் திரும்ப வர முடியும் ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனையே நீ திரும்ப வரும்போது நீயாவே இருக்க மாட்டேன் அது ஒரு புதுசு அந்த புது ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து புதுசு புதுசாக வரும் உன் மனசு மட்டும்தான் கொஞ்சம் வந்து மாதிரி இருக்கும் பட் ஆனால் எனக்கு இப்போது ஒரு டவுட் இருக்குது டெட் பூல் அந்த சவுல் உண்மையிலேயே வந்து தானா நீ வெறும் காப்பி இல்லையா அதாவது மொதல் முதல்ல இருந்தானே வேட் வில்சன் அவன் தான் ஒரிஜினல் நீ அதுக்கப்புறமா செத்து செத்து திரும்ப வந்துக்கிட்டு இருக்க செத்து செத்து திரும்ப வரும்போது நீ அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உன்னோட பாடி எல்லாமே மாறிடுச்சு நீ சொல்கிறது நிறுத்து நான் ஒன்றும் காப்பிலாம் கிடையாது நான் வந்து டெஸ்ட்ரோக்கோட காப்பி மட்டும் தான் ஆஹா இதை நான் கிரியேட்டருக்கு தெரியாமல் சொல்லிட்டு இதை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்புல்னு சொல்ல ஒரிஜினல் வேட் வில்சன் வந்து வராரு ஹே ஹேண்ட் சார் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்லி நம்ம வேட் வில்சன் வர வேட் வில்சனுக்கும் டெட் புல் கொஞ்சம் சண்டை நடக்குது நம்ம டெட் புல் வந்து ரொம்பவே குழந்தை போயிருக்கேன் இந்த பக்கம் நம்ம வேட் வில்சன் வந்து சொல்லார் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் எப்பவுமே ஒன்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்லை அதுக்கப்புறமா நீ தான் என்ன மாதிரி வாழணும்னு தரையில் ஆசைப்பட்டுருக்கேன் கேட்டர் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேட் வில்சன் சொல்ல ஏய் எனக்கு உண்மையிலே ஆன்மா இருக்குடா நான் உண்மையிலே பையன் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம டெட் சொல்ல சொல்ல வேள்சென் சொல்லாரு நம்ம எவ்வளோ நல்லா தான் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம சண்டை போட சண்டை போட எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து ரிஸ்க்காக வைக்க போகிறோம் நம்ம இது முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயமாக சொல்கிறேன் ஏகப்பட்ட பேர் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட் ப்ளே வந்துட்டு இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் கொடுத்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறத இப்போ தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேடு வீழ்ச்சனை குத்திடாரு குத்திட்டு டெட் புல் அப்படியே கீழே உட்கார சிமுலேஷனை என் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேந்தர் சொன்னார் மற்ற ஹேலோராமும் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிருந்து நினச்சேன் அப்போவே எதிர்பார்த்தேன் இது எல்லாமே தான் இருக்கும் நான் அப்போ எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் பிள்ளை வந்து பக்கம் பக்கத்தை பிளாக் மந்தர் நான் நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்க பிளாக் மந்த் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதிர்பார்த்த விஷயம் தான் நான் நல்லவன் எனக்கே நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் வந்து சொல்லார் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லிட்டுமா நான் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மொக்கை வாங்கும்போது நான் யார்ட்டையும் கேட்டு மொக்க வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அதுக்கப்புறமா நானே மாறதுவேன் திரும்ப போய் மொக்க வாங்கிட்டு வந்துடுவேன் இதுதான் பிரச்சனையே பிளாக் பேன்தர் உனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் நீ என்னை இதுவும் பார்க்க முடியுது இல்லை ஏன்னா எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது ஏன்னா ஒரு சில ஆர்கெட் வந்து இன்னும் வளராமலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெட் சொல்கிறாரு சொல்லிட்டு பரவாயில்ல அதை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம பிளாக் பேன்தர் இருந்துட்டு என் கண்ணுக்கு என்ன தெரியுதுண்ணா ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை தான் தெரியுது நீயே இவ்வளோ ட்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் டெட் பூ அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்த்தர் வந்து சொல்லார் சொல்லிட்டு அங்கே இருக்க குளுக்கோஸ் பேக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நம்ம பிளாக் பேன்த்தர் வந்து போகிறாரு நம்ம லம்கின்னு இருக்க இடம் அதாவது ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் மெயில் மேன் ஸோ அவருக்கு இடத்துல தான் வந்து நம்ம டெட் புல் வந்துட்டு பிளாக் பேந்தர் போட்டுப்போம் பிளாக் பேந்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மருந்து வந்து போகிறாரு போட்டுவிட்டு இவர் கண்டிப்பாக குணமாகிடுவார் ஏன்னா இது நான் கண்டுபிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் நம்ம டெட் புல் வந்து கேட்குறாரு பிளாக் பந்தர் உனக்கு ஒன்றும் பண்ணி இல்லையே நீ அவர் இப்போ மோட்டரில் தானே வாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம புல் வந்து கேட்க பிளாக் பந்தர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது நான் சொன்னல அந்த கன் வச்சு சுட்டா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி அதில் வந்து ஜெனரேஷனே வந்து மொத்தமாக ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம டெட் பூல் கிட்ட பிளாக் பன்த்தில் வந்து ஒரு மருந்தாகவே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு ஸோ அதை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இந்த தாத்தா வந்து மாறிடுவார் உடம்பில் ஸ்ட்ரென்த்துலாம் வந்து இருக்காது இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார் பட் ஆனால் அவருக்கு சாவே கிடையாது கிடையாது அவர் நீங்கள் துண்டை வெட்டி கொண்டாதான் மட்டும் தான் சாவார் மிச்சபடி அவர் வந்து அப்படியே வாழை விட்டுட்டிங்கன்னா அதாவது நம்மளே இப்போ நார்மலாக இருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி வாழை விட்டு அவர் வந்து வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு மருந்து தான் வந்து நம்ம டெட் பூல் கிட்ட வந்து பிளாக் மந்தர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த தாத்தா கொடுக்க சொல்லி நம்ம டெட் வந்து கடைசியாக வந்து பிளாக் மெந்தர் சொல்லாரு ஹே நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாதிரிட்டேன் நான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க பிளாக் மந்தர் வந்து சொல்லாரு இல்லை நீ பர்ஃபெக்டாக இல்லை நான் பர்ஃபெக்டாக இல்லை யாருமே எங்கள் பர்ஃபெக்ட் இல்லை முக்கியமாக நீ டெட் நீ சுத்தமாக பர்ஃபெக்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டெட் வந்து சொல்லாரு நான் ஆள் மனசுலேருந்து ஒன்று சொல்லட்டுமா சின்ன காமெடி தான் அவன்ஜர்ஸுக்கு ஒரு பார்ட்டி இருந்துச்சு நான் எப்படி டெக்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு எட்டடி அடி பேனர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம டெட் பூ வந்து குட் பாய் வெயிட் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேஞ்சில் வந்து கிளம்புறாரு கிளம்பி அவரோட ஷிப்பில் உட்காந்துட்டு எட்டடி அடி பேனரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு இதில் என்னென்னா ஒருவேளை அவர் வந்து எட்டு கால் உள்ள பேனரை சொல்லியிருக்காரா இல்லைன்னா எட்டடிக்கு ஹல்கா மாறுவார் அந்த பேனரை சொல்லியிருக்காருன்னு எனக்கும் தெரியலை ஏன்னா டெட் காமெடி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது அப்புறமா நம்ம டெட் பண்ணிட்டு டெட் புல் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஸோ அதோட இந்த காமிட்ஸ் வந்து முடிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கவெண்ட் பண்ணிவிங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய்வன் அண்ட் இன்னும் ஒரு டுவெண்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஒன் கே வந்துடும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க நினைக்கிறேன் அண்ட் நான் உங்களை அடுத்த வீட்டில் பார்க்குறேன்